வெளிச்சம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் தினமும் காலை 7 மணிக்கு உங்களை சந்திக்க வருவது உங்கள் ஸ்வாதி, தாரா, முரளி. விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் பகுதி வள்ளுவன் வாக்கு, 2வது பகுதி இந்தியாவின் சிற்பி டாக்டர் அம்பேத்கர், 3வது பகுதி ஈவேராகிய நான். திருக்குறளின் மூலத்தை முதல் முதலின் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர். நம் நடந்தால் 2 அடி, நம் திருக்குறளில் அடியோ 2 அடி, நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் அந்த 2 அடிக்குள் அடங்கி கிடக்கும் என்று அன்றே நம்ம திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார் திருக்குறளாக. அதன் கருத்துக்களையும் அதன் பொருள்களையும் பாடல் வடிவுகளாக நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார். வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் வள்ளுவன் வாக்கு பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்றைய குரலுக்கு மகாபாரதத்திலிருந்து சில காட்சிகளை பார்த்தோம். இன்று அடுத்த குரலாக வருவது தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்பதாகும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயவை செய்தால் தீமைகளே விளையும். இதை கருத்தில் கொண்டு அத்தகைய தீய செயல்கள் தீயை விட அழிவை தரும் என்று செய்வதற்கு அஞ்ச வேண்டும் என்று இதற்கு விளக்கம் கூறலாம். இதற்குரிய கவிதை, தீயவை செய்தாலோ தீமை விளையுமென்று தீயவற்றை தீயினும் வாழ்விலே பாயும் கொடுமை எனச் செய்வதற்கு அஞ்சி நடுங்க வேண்டும் இவ்வுலகில் நாம் என்று சொல்லலாம். இதற்குரிய ஆங்கில விளக்கம், As evil deeds breed evil results, one should fear to do evil deed and consider them as more cruel than the engulfing fire என்று சொல்லலாம். இதற்குரிய ஒரு நிகழ்வு, நோபல் பரிசு. ஆல்ஃபிரட் நோபல் என்ற விஞ்ஞானி ஸ்வீடனில் பிறந்து இத்தாலியில் இறந்தவர். வேதியாளர், பொறியாளர், ஆயுத தயாரிப்பாளர் என பன்முகத் திறமையுடன் திகழ்ந்தார். டைனமைட் வெடிமருந்தை கண்டுபிடித்தவரும் இவர்தான். நோபல் தன் வாழ்நாளில் மிக பெருமளவில் செல்வம் சேர்த்தார். அவரது வருமானத்தில் முக்கியமானது டைனமைட் வெடிமருந்து மூலம் கிடைத்ததாகும். சுரங்கங்கள், பாறைகளை தவிர்த்தல் போன்றவைக்காக கண்டுபிடிக்கப்பட்டாலும் இவரது கண்டுபிடிப்பை உலகப் போரில் பயன்படுத்தி தீமையை விளைவித்தனர். முதலில் பிரஷியன் போரிலும் பிறகு பிரெஞ்சு நாட்டாலும் போரில் பயன்படுத்தப்பட்டது. இதற்கு காரணமாக அமைந்தது நோபலின் கண்டுபிடிப்பு. இவரது சகோதரர் இறந்தபோது வெளிவந்த செய்தி இவரது மனதை உலுக்கியது, சிந்தனையை தூண்டியது, தனது கண்டுபிடிப்பின் தீமையை உணர வைத்தது. அந்த செய்தி வந்த ஆண்டு 1888. ஒரு பிரெஞ்சு செய்தித்தாளில் மரணத்தின் வியாபாரி இறப்பு என்ற தனது இறப்பு செய்தி கண்டு அதிர்ந்தார். ஆனால் அப்போது இறந்தவர் ஆல்ஃபிரடின் சகோதரரான லுட்விக் ஆவார். ஆனால் அச்செய்தி நோபலை நடுங்கச் செய்தது. தான் இறந்த பிறகு எவ்வாறு மக்களின் நினைவில் வைக்கப்படுவோம் என்ற தீவிரமான சிந்தனைக்கு ஆளானார். சிந்தனையின் விளைவாக அனைவரும் பெருத்த வியப்புக்கு உள்ளாகும் வகையில் நோபலின் கடைசி உயிலில் தனது சொத்தின் பெரும்பகுதி மனித இனத்தின் முன்னேற்றத்துக்கு பங்களித்தவர்களுக்கு இயற்பியல், வேதியியல், அமைதி, மருத்துவம் மற்றும் இலக்கியம் ஆகிய துறைகளில் ஆக்கப்பூர்வமாக பரிசு வழங்க பயன்படுத்த வேண்டுமென குறிப்பிட்டிருந்தார். அது நீதிமன்றம் அரசு மூலமாக செயல் வடிவம் பெற்று அவரது நினைவு தினமான டிசம்பர் 10ஆம் நாள் ஆண்டுதோறும் நோபல் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. அழிவுக்கு வழிகாட்டும் டைனமைட்டை கண்டுபிடித்தவர் அமைதிக்கான நோபல் பரிசு சிற்பியாக மாறினார். நார்வேயிலும் இயற்பியல், வேதியியல், இலக்கியம், மருந்து, பொருளாதாரம் ஆகிய மற்ற பிரிவுகளுக்கான நோபல் பரிசு ஸ்வீடனிலும் வழங்கப்படுகின்றன. இந்த கருத்துக்கு உருகொடுக்கும் குறளும் பொருளும் இதுதான், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும், தீயவை செய்தால் தீமைகளை விளையும். இதை கருத்தில் கொண்டு அத்தகைய தீய செயல்கள் தீயை விட அழிவை தரும் என்றே செய்வதற்கு அஞ்ச வேண்டும். தனது கண்டுபிடிப்பு மனிதகுல அழிவிற்கும் தீமைக்கும் என்று மக்களால் இகழப்படும் நிலையை கண்முன்னே கண்டு
தீயவற்றை விதைக்கும் பொருளால் தீமையே விளையும் என்று காலம் உணர்த்தி நடுங்க வைத்தது. அழிவின் கண்டுபிடிப்பால் வந்த வருமானம் ஆக்கப்பூர்வ பரிசாக மாறியது சாதனைதான் என்று கூறி இன்று இந்த குரலுடன் நிறைவு செய்து நாளை அடுத்த குரலுடன் உங்களை சந்திக்க வருகின்றேன். நன்றி. மதுரை பாபாராஜ்.